மனிதன் சரியாயிருந்தால் தேவன் சரியாயிருப்பார் என்பது மதம். ஆனால் உண்மையான சத்தியம் என்னவென்றால், மனிதன் எப்படி இருந்தாலும் தேவன் சரியாகவே இருக்கிறார். கை தட்டும் போது அவருக்கு யோபுக்கும் தேவனுக்கும் இடையில ஏகப்பட்ட ஆர்கியூமெண்ட் நடக்குது. தி புக் ஆஃப் ஜோப் வந்து தி ஃபர்ஸ்ட் புக் இன் பைபிள், உங்களுக்கு தெரியும். பைபிளே முத முத எழுதின புக் என்னது? யோபு தான். அதனால் அதுக்கு முன்னாடி ஆதியாகமே கிடையாது. பிசாசுன்றவனும் யோபுக்கு தெரியாது. தேவன் எவ்வளவு நல்லவர் என்பது அவனுக்கு பார்ப்பதற்கு புத்தகங்கள் இல்லை. எதுவுமே இல்லாத போது முதல் முதல் எழுதப்பட்ட புக்கு தான் யோபு புத்தகம். அதை எழுதுனது மோசே தான்றாயே. மோசை ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, இவங்களுக்கு பயந்து வந்து, எகிப்து ராஜாவுக்கு பயந்து வந்து. அப்போ தான் யோபு சந்திக்கிறான். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அப்போ யோபு வந்து என்ன பண்ணிடுறாருனா, என்ன எந்த இடத்துல இருக்கிறாருன்னா, மறுபடியும் ரெண்டாம் நிலைமைக்கு, அதாவது பாடுபட்டு சங்கடப்பட்டு அவர் பேசினதெல்லாம் வந்து பேசி முடித்த பிறகு தேவன் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவன் அறுக்கழித்து ஐயோ தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லி, அப்புறம் தேவனை கூப்பிட்டு ஆசீர்வதித்து, எப்பாரு பண்ணி நினைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லி ஆசீர்வதித்து, ரெண்டு மடங்கு ஆகி பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் பார்த்து நல்லா செழிப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது மோசையை பார்க்குறான். அப்போ சொல்கிறான், தேவன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சார், இதையெல்லாம் ஒரு உளிவெட்டில் எழுதினாலும் நல்லா இருக்கும்னு நான் நினச்சிருக்கிறேன், நீ எழுது அப்படின்றான். அவன் சொல்ல சொல்ல மோசை எழுதுறான். அதான் யோபு புத்தகம், ஒரு சூப்பரான புக்கு. யோபு புக்கு போய் நல்லா வாசியன். இந்த யோபு புக் எடுத்து மக்களை கொள்றதுக்குன்னு ஒரு குரூப் அந்த பக்கம் ரெடியாக நிற்கிறாங்க. நான் அதை பற்றி பேச வரல. யோபு மாதிரி ஒரு சூப்பரான புக் எதுவுமே கிடையாது. யோபுனாலே அதையும் நீ யோபு மாதிரி ஒன்று சோதிக்கிறார், யோபு மாதிரி நீ சோதிக்கிறாரு, சோதிக்கிறார் சோதிக்கிறாருன்னு இவங்களுக்கு வந்து சிக்கின ஒரே பார்ட்டியார் யோபு. ஆனால் யோபு கூப்பிட்டுக்கிட்டேன் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் நடந்த ஒட்டுமொத்த சோதனையை வெறும் 6 மாதம் தான். யோபு வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை எத்தனை மாதம்? 6 மாதம். அதை சொல்லி 6 வருஷம் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கோபுவோ பாபுவோ தெரியல. என்ன சொல்ல வரேன்னா, என் அன்புக்குரியவர்களே, யோபுவுக்கு நடந்து வெறும் 6 மந்த்ஸ், ஆனால் 60 இயர்ஸ் இதை சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, யோபு புத்தகம் மிக அழகான ஒரு புத்தகம். பிரசங்கி எவ்வளோ உன்னதமான புக்கோ, உன்னத பாட்டு எவ்வளோ உன்னதமான புக்கோ, பழைய பாட்டில் யோபு ரொம்ப சூப்பரான புக்கு. லிட்ரேச்சரில் வந்து யோபு வந்து முக்கியமான புக்கு, என் அன்புக்குரியவர்களே. ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும்போது மனிதன் கடவுளை எப்படி பார்த்தாலும் தேவன் தேவனாக தான் இருக்கிறார். தன் பிள்ளைகளை அவர் வந்து என்ன நினைச்சாரோ அதை தான் செய்கிறார். மனிதன் சரியாக இருந்தால் தேவன் சரியாக இருப்பார் என்பது மதம். ஆனால் உண்மையான சத்தியம் என்னவென்றால், மனிதன் எப்படி இருந்தாலும் தேவன் சரியாகவே இருக்கிறார். கை தட்டும் போது அவருக்கு, மனிதன் சரியாக இருந்தால் தேவன் சரியாக இருப்பார் என்பது மதம். மனிதன் எப்படி இருந்தாலும் தேவன் சரியாகவே இருக்கிறார் என்பது சத்தியம். அப்படியானால் மனிதன் மாறுவது எப்படி? மனுஷன் எப்படி இருந்தாலும் தேவன் கரெக்டா இருப்பார், மனுஷன் என்னைக்கு மாறுவான் என்கிற கிணத்தனமான கேள்வியை நீ கேட்பாய். ஆனால் நல்ல தமிழ்ல பேசிட்டு வரேன், இடையில மட்டும் டக்குன்னு ஒரு கலோக்கியல் போட்டு வரேன், ஆனா ஆவியானவர் அதைத்தான் போடுன்றாருங்க. மனிதன் எப்படி இருந்தாலும் தேவன் சரியாகவே இருக்கிறார் என்றே நீங்கள் பேசினால் மனிதன் மாறுவது எப்படி என்கிற கிணத்தனமான கேள்வியை நீ கேட்பாய். ஆனால் அது மிகவும் மதியீனமான கேள்வி என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்க மனுஷனை மாத்துறதுக்கு என்ன உபதேசத்தை சொல்றீங்களோ அது மனுஷனை மாத்தாது. ஆனா எந்த உபதேசம் மனுஷனை கெடுத்துரும் நினைக்கிறோ அது மனுஷனை மாத்திரும். இப்ப எடுத்துக்காட்டோட சொல்றேன், ஒரு மனுஷனை பயப்படக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, அவன் தைரியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நல்ல நோக்கம். இப்ப அவனுக்கு ஒரு உபதேசம் பண்றேன், என்ன தெரியுமா, பயப்படாத. என்ன செய்யாத? பயப்படாத. பயந்த பயந்த காரியம் உனக்கு நடக்கும். ஆகவே நீ பயப்படாமல் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் தேவன் உனக்கு நன்மைகளை செய்வார் அப்படின்னு நீ பேசுற. கடைசி என்ன பண்ணிட்ட நீ? அவனை பயமுறுத்திட்ட. நீ ஒரு மணி நேரம் பேசி முடிச்ச அப்புறம் பயந்தே தான் இருப்பான். பயந்துடக்கூடாதியா? ஏ பயந்துடக்கூடாது, பயந்தா நடந்துடும். இப்போ நடக்குதோ நடக்கலோ தெரியல, நான் பயந்தனால நடந்துருமோ எனக்கு பயமா இருக்கு. அடுத்து இன்னொருத்தர் வராரு, தம்பி நீ எவ்வளவு வேணாலும் பயந்துக்க, ஆனால் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் தேவன் செய்வார். நீ எவ்வளவு வேணாலும் பயந்துக்கான்னு சொல்கிறேன், நீ பயப்படக்கூடாதுன்னு சொன்னேன். உன் நோக்கம் என்ன? அவன் பயப்படாமல் இருக்கணும்னு. ஆனால் உன்னால் செய்ய முடியல. நான் எவ்வளவு வேணாலும் பயந்து காட்டுறேன், உனக்கு நடக்காதான்றேன். இப்போ அவன் என்ன செய்கிறான்? எவ்வளோ பயந்தாலும் நடக்காதா? அப்புறம் இருக்கிற பயப்படணும்.
நீ நேர்மறையான பிரசங்கத்தை பண்ண, ஆனா எதிர்மறையான ரிசல்ட்டை தான் கொடுத்த. நான் எதிர்மறையான பிரசங்கத்தை தான் பண்ணேன், ஆனா நேர்மறையான ரிசல்ட்டை நான் கொடுத்தேன். ஆமென் சொல்லுவோம். ஆமா, எப்பவுமே மதம் மனிதனை மாற்றாது, ஆனால் சத்திய மனிதனை மாற்றும், கிருபை மனிதனை மாற்றும். அதனால தான் சொல்றேன், மனிதன் சரியா இருந்தால் தேவன் சரியா இருப்பார் என்றால் அது மதம். மனிதன் சரியா இருக்க போறதே கிடையாது. இது எதுக்காண்டி தரமா நீ சொல்லித்தர? நீ ஒழுங்கா இருந்தாண்ட கடவுள் ஒழுங்கா இருப்பாருன்னு சொன்னா இவன் ஒழுங்கா இருப்பான் நீ நினைக்கிற? அவன் ஒழுங்கா இருக்க மாட்டான், முடியாது. ஆனா என்னைக்கு நீ எப்படி இருந்தாலும் கடவுள் கரெக்டா தாண்டா இருப்பான்னு சொல்றானோ, அதை மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான்னா, நான் தெரிஞ்சுக்காங்க, அவனை சரியாகணும்னு நினைச்சா நீ பிரசங்கம் பண்ண, அது இந்த பிரசங்கத்தில் அவன் சரியாயிருவான். கிருபை மட்டும்தான் ஒருவனை மாற்றும்.